Hello guys, welcome back to Tech with Jana channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அப்படினு தான் சொல்றோம். சோ ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து கேமிங் அதாவது கேம் சைடுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ பண்றதுக்காக போயிருக்கோம். சோ அதுவும் யாருக்காகனா நம்ம JioCloud தான் guys. சோ Jio பாத்தீங்கன்னா வந்து JioCloud gaming வந்து தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நினைக்கிறேன். சோ தெரியாம இருந்தீங்கன்னா வந்து தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா அந்த லோ எண்ட் PC வச்சிருக்கறவங்க ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படினு தான் சொல்றோம். சோ ஏன் அப்படினா வந்து நம்மள ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாம் ஆட முடியாது. அதுக்கு நீ இதுல வந்து ஹை எண்ட் கேம்ஸ் ஆட முடியுமா அப்படினு கேட்டினா வந்து கண்டிப்பா அதுவும் முடியாது. நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய கேம் முடியாது. பட் ஆனா ஓரளவுக்கு லோ எண்ட் PC-க்கு இந்த ஒரு விஷயம் ஒரு ஒர்த்தான விஷயம் தான். பட் ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஜியோ அப்படின்ற ஒரு யூசரா நீங்க ஜியோ யூசரா பாத்தீங்கன்னா இருந்தா ஒண்ணுமே பாத்தீங்கன்னா ஜியோ இன்டர்நெட் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கட்டாயம் இதை வந்து பெறலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ஜியோ கிளவுட் கேமிங்ல நான் என்னோட கேம் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நான் லைவா பாத்தீங்கன்னா வந்து கேம் ஆடி கட்ட போறேன். சோ அது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆல் வந்து ஜியோ கிளவுடா? சோ கிளவுட்னா ஃபர்ஸ்ட் என்ன, கிளவுட் கேமிங்னா என்ன அப்படின்ற ஒரு செப்பரெல்லாம் டவுட் இருக்கும்ல. ஸோ கிளவுட் கேம்னா ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஎன் பிசிலாம் வாங்கி ஒரு கேமை பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணி அதில் விளையாடுறது. ஸோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான விஷயம். ஸோ இதுவே வந்து வேற ஒரு ஒருத்தவங்க வந்து சர்வரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேம் இருந்து ஸோ ஜஸ்ட் அதை நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி ஸோ நம்ம விளையாடுறது பார்த்தீங்கன்னா வந்து கிளவுட் கேமிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிளவுட் கேமிங்னா என்னன்னே தெரியாமல் வந்தவங்களுக்கு ஸோ இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ இதுக்குள்ள வந்து கால் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி போக போகுது அப்படின்றது தெரியல. என்ன சொல்லிட்டுனா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன், ஹை கேம்ஸ்லாம் வந்து அதாவது ஹைஎன் கேம்ஸ்லாம் வந்து இதில் ஒரு மாப்ரோ அப்படின்னா கட்டாயமாக வராது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் என்னென்ன கேம்ஸ் இருக்கு எப்படிலாம் இருக்கு அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸோ தெரியாமல் இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கூகுள் ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் வந்து ஜியோ கிளவுட் கேமிங்னு போடலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகிட்டு வருது. ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் எதை நினச்சி பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க அப்படின்றது தெரில. ஏ கைஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கெட் ஸ்டார்டர் இருக்குது. அந்த கைஸ் இந்த ஒரு வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி வெப்சைட்டே கிரிப்டோ மாதிரி இருக்குது கைஸ் இந்த வெப்சைட் லைட்டாக பார்க்குறதுக்கு. ஸோ கிரிப்டோ வெப்சைட்டும் உங்களுக்கு நான் ஒரு சில வெப்சைட்லாம் வந்து எனக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அது பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா இது அதே வந்து டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் ஆகுது. அந்த நீங்கள் பாருங்கள், ஆர் யூ யுனைடெட் ஃபார் இயர்லி ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிளவுட் கேமிங் கைஸ் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கிளவுட் கேமிங்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஃபஸ்ட் இன்ட்ரோவே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஒழுங்காக கேட்டிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன் 20 MBPS ஸ்பீடு ஓகே எல்லாமே நம்மகிட்ட இருக்குது பர்ஃபெக்டாக, இது எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. ஸோ அப்ளே நவுன்னு இருக்குது. ஜஸ்ட் நான் இங்கே அப்ளே கொடுத்தாலும் இங்கே வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனா இல்லை வந்து வெப் ஆப்பா, அதாவது நம்ம வந்து லேப்டாப்பை யூஸ் பண்ணுறோமா இல்லை வந்து செட்டாப் பாக்ஸ். ஓ நோ கைஸ், ஸோ செட்டா பாக்ஸ் போதும், ஜியோ செட்டா பாக்ஸ் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் கேம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான், கிளவுட் கேமிங் எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயம். அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் விஷயமே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே டவுன் கொடுக்குறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ப்ளே டவுன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஓகே ஸோ நம்மளோட மொபைல் நம்பரை போட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கீழே ஒருத்த நோட்டீஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை வித் 5G அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது போட்டிருந்தாங்க. இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து யூஸ்டு வயர் கனெக்ஷன் இருந்தா, ஸோ அதாவது இதை வச்சு 5G வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் பிளானே அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ வெல்கம் டு ஜியோ கேம்ஸ் கிளவுட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க மொபைல் நம்பர். மோஸ்ட்டாக ஜியோ சிம் வச்சிருக்கவங்க இதை வந்து இதை ப்ரிஃபர் பண்ணினா ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ நம்பர் தான், என்னோட சிம்முமே ஜியோ நம்பர் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட நம்பரை வந்து டைப் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் நம்பரை போட்டுக்கோங்க. 93 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நான் கண்டினியூ கொடுக்கலாம், ஓடிபி வருதா அப்படின்றத பார்ப்போம். கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ ஓடிபி வந்தால் போட்டுடலாம் கைஸ். ஸோ வந்துருச்சு ஜியோ நம்பர் அண்ட் தென் வெரிஃபை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியாச்சு. ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே ஸோ ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா இது பயங்கரமாக கட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது பயங்கரமாலாம் அப்படியே திங்க் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு மாதிரி நம்ம வந்து கேம் விளாட்லாம் நினைக்காதீங்க. ஸோ எல்லாமே வந்து சின்ன சின்ன கேம் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன சின்ன டெவலப்பர்ஸ்லாம் அதாவது சின்ன சின்ன கம்பெனிலாம் வந்து டெவலப் பண்ணுற ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்கணும். ஸோ அந்த கேம்ஸ் தான் இதில் மோஸ்ட்டாக வந்து வச்சிருக்காங்க. அப்ளே பண்ணி இயர்லி ஆக்சஸ் வாங்கணும். ஸோ அப்ளே ஃபார் இயர்லி ஆக்சஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஓகே என்னோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுறேன். ஓகே ஜனாஜான்னு போட்டாச்சு, நம்ம மெயில் ஐடியும் கொடுத்துருவோம் ஜனாஜான். என்ன கைஸ் தமிழ்நாடு வந்துதான் இல்லையா? டி தமிழ்நாடு வந்துடுச்சு. ஓகே தமிழ்நாடு போ. ஓ கிளிக் பண்ணதே தெரில, வேற மாதிரி எனக்கு யூஐயில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஜியோ. ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். வெப்சைட் ஒழுங்காக இருக்கா இல்லையா இல்லை அப்படிதான் இருக்கான்னு தெரில, தமிழ்நாடே காணும். நானே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்கன்னா தேங்க்யூ ஃபார் அப்ளைங் எர்லி ஆக்சிஸ், யூ ஹவ் ரிசீவ் யுவர் ரிக்வஸ்ட், யூ ஹவ் பீன் விஸ்லெஸ் சூன், ப்ளீஸ் ட்ரை அண்ட் லாகின் பேக் ஆஃப்டர் 5 மினிட்ஸ். ஸோ 5 நிமிஷம் கழிச்சு வந்து லாகின் பண்ண அப்படின்னு தான் பார்ப்போம். ஓகே லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் எனி கீ அண்ட் கண்டினியூ என்டர்னு சும்மா கிளிக் பண்ணுறேன். செக் ஓர் நெட்டிங் நெக்லோட் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஜியோ அதாவது ஜியோ
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்படின்றது என்னோடய ஒரு சின்ன ஒரு கருத்து. லான்ச்சிங் கேம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வந்துருக்கு. ஸோ கேம் லான்ச் ஆகிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து கேமே வந்து விளாட போகிறேன். வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு கேம் விளாட போகிறேன். இதெல்லாம் அது வீடியோவா இல்லை கேமா? ஏய், சரியான டிலேவாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நான் மவுஸ் எப்பயும் நான் பண்ணிட்டேன், இப்போ தான் வந்தாகுது. நான் ரொம்ப நாள் கழிச்சு கேம் ஆடுறேன் இந்த லேப்டாப்பில். ஸோ இப்போ தான் அது. ஐயோ, சவுண்டு ஆஃப் பண்ணணும், கண்டிப்பாக சவுண்டு ஆஃப் பண்ணலாம். என் சாய்ஸ் ஏய் ஓகே. ஸோ இப்போ சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஐயோ, பயங்கரமாக லேக் ஆகுது கைஸ். அதே மாதிரி என்னன்னா, சரியான டிலே இருக்குது, நெட்ஒர்க் டிலே. இது தான் கைஸ் க்ளவுட் கேமிங்லே இந்த ஒரு ஃபால்ட்டு தான், நிறைய ஃபால்ட்டெல்லாம் தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் கிளம்பிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல நான் மவுஸ் எங்கே பாருங்க, என்னால் ஸ்டார்ட் கேமே கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ப்ரொஃபைல் 1, ப்ரொஃபைல் 2லாம் இருக்குது, நல்லாயிருக்கு. ப்ரொஃபைல் 2 கொடுத்துட்டேன், அது பாட்டு லோட் ஆகிட்டு போயின்னு இருக்கு. நான் வந்து எப்படி சொல்கிறது, நானாக வந்து கொடுத்துன்னுல அந்த லேட்டன்சி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ லோடிங்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே பயங்கர கிராஃபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. நீங்களாம் உங்கள் சர்வரில் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது ஸோ உங்கள் ஓன் காப்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கேம் மாதிரி இதை வந்து விளாடல. அண்ட் கைஸ், சீரியஸாக பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இவ்வளோ நல்லா கைஸ் கிராஃபிக்ஸ் நீங்களே பாருங்களேன், வாவ், வேற மாதிரி வாய்ஸ் சரியான கிளியரன்ஸாக இருக்குது. உங்களுக்கு இல்லை ரெக்கார்டில் எப்படி தெரியுதுன்னு தெரில, செம்ம கிளாரிட்டியாக இருக்குது இந்த கேமு, சூப்பராக இருக்குது. இதுனா கேம்னு வேறு தெரில, நான் மறந்துச்சு எனக்கு. கேம் டிசைன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வருது. ஓ, கேமோட இது வருதா? ரைட் ரைட் ரைட்டு. ஓகே, ப்ரொஃபைல் 2 நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் 1 ஆகிட்டு வந்துருக்கோம் போல கைஸ். ஸோ இது வந்து ப்ரொஃபைல் 2 பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஓ, பரவாயில்ல, ஏதோ ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, GTA 5, வேலரண்ட், இந்த மாதிரி பெரிய பப்ஜி, பிசி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கால் ஆஃப் டியூட்டி இதெல்லாம் வந்து ஆடிட்டு வந்ததுக்கு இது வந்து கம்மி ஒரு கிராஃபிக்ஸாக தான் ஃபீல் ஆகும். ஸோ இது பட் ஆனால் இது இப்போது இந்த கேமை பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லோ எண்டில் இந்த மாதிரி ஒரு கேமை ரன் பண்ணி இவ்வளோ ஃப்ரீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏய், கார்லாம் பறக்குது கைஸ், ஆஹா, பயங்கரமாக இருக்கே. சார், சவுண்டு தான் கைஸ் வைக்க முடியல, ஏன்னா சவுண்டு வச்சுனா நான் பேசுறது கேட்காது. ஸோ அதனால தான் சவுண்டு நான் வைக்கல. மேபி காப்பிரைட் கூட வரலாம். ஸோ அது ஒரு சான்ஸ் இருக்குல்ல. அனிமேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்துட்ருவீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். நீங்கள் ஹைக்வாலிட்டியில் வச்சு பாருங்கள் என் வீடியோவை, அப்போ உங்களுக்கு முழு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, மெடிக்கல்ஸ் அன்கிரிட்டைன் லைட் அட் தி எண்ட். ஓ, கேம் பேரே இதானா? அட் தி எண்ட், அன்கிரிட்டைன் லைட் அட் தி எண்ட். சமையாதுறாங்களே, வந்து வந்துட்டு இருக்கு. இது எத்தனை நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. அது வேற ஒரு சைடு பயமா இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் அவ்வளோ பெரிய ரெக்கார்ட்ஸ்லாம், அதாவது நிறைய நிமிஷம்லாம் வந்து தாங்காது. அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. வந்து ஓரளவுக்கு கைஸ் இதெல்லாம் எப்படி சொல்றது, லோ என் பிசியான்ல. ஸோ இதை வந்து எப்படி பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு, இதை ரன் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியலாம் இல்லை, ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து விளையாட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதோட கொஞ்சம் நல்லாவே வந்தது. ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து லேக் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்படி நம்ம ஸ்க்ரீனை திருப்பும் போது பாருங்கள். பட் ஆனால் கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த லேப்டாப்புக்கு இது ஒர்த் அப்படின்றது தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து தோணுது பர்சனலாக. அந்த தென் இது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது ஆடுறதுக்கு, இது ரொம்ப நேரமாக ஆடின்ருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ரெக்கார்டை போட்டு அப்படின்னு உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க, அதுவும் என்னோட கேமிங் அந்த லேக் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அண்ட் கைஸ், இன்னொரு அடிஷனா நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு லேக் பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. நான் ரெக்கார்டே பண்ணாமல் விளையாட்டுருக்கும் போது சுத்தமாக லேகே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ரொம்பவே எனக்கு ஸ்மூத்தாக இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறதுனால ஸோ எனக்கு உண்மையெல்லாம் ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஓரளவுக்கு நல்ல கேம்ஸ்லாம் வருது. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் ரொம்ப முக்கியமாக இல்லை, இந்த ஆளுங்களோட அந்த ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முக்கியாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, இத்திரி ப்ராசரை கொண்ட ஒரு பிசிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வரது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நல்லா இருக்குது. பட் ஆனால் இதை க்ளவுட் கேமிங்கில் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினாரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஜியோ க்ளவுட் கேமிங்கை பற்றி தெரியாமல் இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.